அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போறது கோபம் என்ற ஒரு மன உணர்வை பற்றி. கோபம் என்ற மன உணர்வுன்றது அன்புக்கு எதிர்மறையான உணர்வு. இது வந்து ஒருத்தர் மேலேயோ அல்லது நம்ம செஞ்ச ஒரு செய்கை மேலேயோ அதனுடைய பின்விளைவாக உருவாகும் உணர்ச்சி. இந்த உணர்ச்சி அப்படின்ற கோபம் என்ற உணர்ச்சி சார்ல்ஸ் ஸ்பீல்பர்கர் என்ற உளவியலாளர் ஒரு சிறு வெறுப்பிலிருந்து அழுக மன வருத்தத்திலிருந்து ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு வெறியாக ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை எப்படி சமாளிப்பது, கோபத்தை சமாளி அப்படின்ற ஒரு வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என் பெயர் ரேச்சல் பிரதீபா. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நான் அப்பப்போ உங்களுக்கு போடுவேன். அதை வந்து நீங்க என் சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். கோபம் என்ற அந்த எதிர்மறையான உணர்ச்சிகள் நமக்குள்ள உருவாகிறதற்கு பல காரணங்கள் உண்டு. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அவமானமாக எண்ணும் போதோ இல்ல நம்ம பலமுறை முயற்சித்து அதில் ஜெயிக்க முடியாம போறப்ப நமக்குள்ள உருவாகிற குற்ற உணர்வு, இல்ல அதனால் ஏற்படுற மனசோர்வு விரக்தி, இல்ல நமக்குள்ள நம்ம மேல இல்லாத ஒரு நம்பிக்கையின்மை, அதாவது என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த நம்பிக்கையின்மையான ஒரு தன்மையோ, இல்ல நம்மளுக்கு ஏற்பட்ட இழப்புகள்னால ஏற்பட்ட சோகம் துக்கம் கவலை, இதனால் ஏற்படுற ஒரு உணர்ச்சியோ, இல்ல ஒரு விஷயத்த பார்த்து நாம் பயப்பட்டாலோ அந்த பயம் அப்படின்ற ஒரு உணர்வுகளாலோ, இல்ல அடுத்தவங்களை பார்த்து நமக்கு இருக்கிற அவங்க மேல இருக்கிற அந்த பொறாமை குணத்தினாலோ, நம்ம கிட்ட இருக்கிறது போதாது அப்படின்னு நினைக்கிற திருப்தியின்மையாலேயோ, இல்ல நம்ம மேலே நமக்கு உண்டாகிற சந்தேகம், இல்ல நம்மளை சுத்தி இருக்கவங்க மேல இருக்கிற சந்தேகத்தினால் உருவாகிற உணர்வு தான் கோபம்ன்ற உணர்ச்சி. இந்த கோபம்ன்ற எதிர்மறையான உணர்ச்சியோட அதாவது முடிவு அப்படின்னு சொல்றது எண்ணத்துல போய் முடியும் அப்படின்னா விரோதத்துல போய் முடியும். இந்த விரோதத்துடைய பல பரிமாணங்கள், அதுடைய மறுபெயர் என்ன அப்படின்னா பகை. பல பேரோட பகை உண்டாக்கும், நிறைய பேரோட முரண்பாடான வாக்குவாதம் ஏற்படும், பகைமைன்ற உணர்வு நமக்குள்ள உருவாகும், அடுத்தவங்களை எதிர்க்கணும்ன்ற எதிர்ப்பு உணர்வு மனப்பான்மை ஏற்படும், இல்ல இயற்கையான வெறுப்பு சில விஷயங்கள் மேல நமக்கு உருவாகும். வெறுப்பு பல பேர் மேல வெறுப்பு, பல காரியங்கள் மேல வெறுப்பு, சண்டை சச்சரவு, நமக்குள்ள கெட்ட எண்ணங்கள், மோதல் போன்ற பல பரிமாணங்களாக உருவெடுக்கும். நாம் கோபக்காரரா அப்படின்ற அறிகுறிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நண்பர்கள் குடும்பத்தினர் நம்மளை விட்டு ஒதுக்குறது மட்டும் இல்லாம நம்ம கோபக்காரர் என்பார்கள். நம்ம கூட வணிகம் பண்றவங்க சகக்களுடன் கருத்து வேறுபாடும் நம்முடைய வணிகமும் சீர்கெடும். கோப உணர்வு, சண்டை பழிவாகும் போன்ற உணர்வுகள், வெறுப்புணர்வு அதிகமாகி ஆக்ரோஷம் வன்முறை போன்ற வெளிப்பாடுகள் அதிகரிக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளைவுகள், நமக்கு இருதய துடிப்பும் இரத்த அழுத்தமும் அதிகமாகும். முன் யோசனை இல்லாமல் பேசுது, சிந்தித்து செயல்படுகின்ற சிந்திக்கும் தன்மை இலற்றல் போன்ற காரியங்களினால் அடிதடி தகராறு, உடல் உபாதைகள், உடல் காயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகும். கோபத்தினால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம் என்பது நம்முடைய மனக்கசப்ப பிறரிடம் பகிர்ந்து அதனால் ஒரு வழிமுறைகளை உருவாக்கி நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஊக்க உணர்வாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதனால் நம்மளுடைய ஒரு சுய பாதுகாப்பு, சுய இரக்கம், இது ரெண்டுத்தினால் நம்மளுடைய ஒரு சுய அடையாளத்தை நம்மளால பாதுகாத்துக்க கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாம கோபத்தினால் சுய மரியாதையும் சுய மதிப்பையும் நம்மளால் அதிகரிக்க முடியும். ஏனென்றால் கோபம் என்பது நம்முடைய ஒரு முழுமையான வளர்ச்சியை அது வெளிப்படுத்துகிறது. இதுதான் நம்முடைய பரிபூரண சுய அகங்காரத்தின் அடையாளமாக இருக்கிறது தான் கோபம் என்ற உணர்வு. இனி நமக்குள்ள கோபம் என்ற உணர்வு இருக்கிறதுனால் அது நன்மையா கெடுதலா? சோ கோபம் என்ற உணர்வு கோபம் என்ற உணர்வின் கவனம் எத்திசையில் இருக்கிறதோ அதனை பொறுத்து அமையும். அது நன்மையாக மாறுவதும் நம் கையில், அது தீமையாக மாறுவதும் நம் கையில். சோ கோபம் என்ற உணர்வு உணர்வின் கவனத்தின் திசையை பொறுத்து அமைகின்றது. இதுவரைக்கும் நாம் கோபம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். பின் கோபனுடைய பரிமாணங்கள் என்ன, கோபம் உருவாகுவதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்.
பின் அந்த நாம் கோபக்காரர் அப்படிங்கிற கோபம் என்ற உணர்வு இருக்குதா அப்படின்றத அறியக்கூடிய அறிகுறிகள், அந்த கோபம் என்ற உணர்வால் ஏற்படும் தீமையான விளைவுகள், நன்மைகள் அதனை நம்ம பார்த்தோம். இதனால் நம்ம வந்த முடிவு என்ன என்றால், கோபம் என்ற உணர்வு, அந்த உணர்வை நாம் உணர்வை கவனிச்சு அதை எந்த திசையில் நம்ம நோக்குகிறோமோ அந்த திசையில் நடத்தும் போது அந்த உணர்வு நன்மையாகவும் மாறலாம், தீமையாகவும் மாறலாம். இதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய திறன் என்ன என்றால், கோபத்தை எவ்வாறு நடத்துதல் செய்ய வேண்டும் என்பது. சோ, கோபத்தை நடத்துதல் என்பது மூன்று வழிகளில் நம்ம செய்ய முடியும். அந்த மூன்று வழிகள் என்ன என்று பார்த்தால், அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துதல், அந்த உணர்ச்சியை அடக்குதல், அந்த உணர்ச்சியை அமைதிப்படுத்துதல். சோ, கோபம் என்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு வேண்டியது தன்னம்பிக்கை. சோ, கோபம் என்ற உணர்வு இருக்கும் பொழுது நம்ம கிட்ட தன்னம்பிக்கை நம் மேல் இருந்தால் நாம சுய சிந்தனையுடன் பேச முடியும், நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துதல் முடியும், நமக்குள்ள முறையிடுதல் தன்மையும், நம்முடைய உணர்வுகளை கேட்டு உணரக்கூடிய ஒரு என்ன சொல்றது, சிந்தனை பரிமாற்றங்களும் நமக்குள்ள நடக்கும். இதனால் நாம் நம்முடைய ஒரு சுய பாதுகாப்பு நமக்குள்ள உருவாக்கி கொள்ள முடியும். இரண்டாவது வழி என்ன என்றால், கோபம் என்ற உணர்வை அடக்குதல். சோ, அந்த கோபம் என்ற உணர்வு வரும்போது சிந்திக்காமல் இருக்க வேண்டும். நமக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிந்திக்க வேண்டும், இல்ல நம்ம உணர்வுகளை சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய எதிர்மறையான கோபம் என்ற உணர்வு வரும் பொழுது நம்ம நேர்மறையான பல எண்ணங்களை நினைத்து கொண்டு அதை முன்னிலைப்படுத்தி கோபத்தை பின்னிலைப்படுத்த வேண்டும், இல்ல கோபம் என்ற உணர்வுகள் அடக்குதல் பண்ணும் போது இந்த வழியால நமக்கு ஒரு அடக்குதல் ஒவ்வாமை என்று அதிகரிக்கும். இதனால் நமக்கு தீமைகள், உடம்பு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சோ, இதனால அந்த அடக்குதல் என்ற வழிமுறை அவ்வளவு உபயோகிக்கிறது நல்லது கிடையாது. இது அந்த கோபம் என்ற உணர்வு வெளிப்படும் நேரம், அந்த தருணத்தில் உபயோகிக்கக்கூடிய ஒரு நன்வழியாக இருக்கிறது. கடைசி வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோபம் என்ற உணர்ச்சியை அமைதிப்படுத்துதல். இந்த கோபம் என்ற உணர்ச்சி அமைதிப்படுத்துதல் என்றது மன புத்தி நடத்தை, அதாவது நம் உள்ள உணர்வுகளை சீர் செய்து அதனால் நம்முடைய நடத்துதல்களை மாற்றுதல், அதாவது நம்மளுடைய நடைகளை மாற்றிக்கொள்ளுதல், வெளிப்பாடுகளை சீர் செய்யறது. முழுசா வெளிப்படுத்துதலும் அடக்குமுறையும் நம்ம வெளிப்பாடுகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறோம். ஆனா அமைதிப்படுத்துதல் என்றது நம்முடைய உணர்வுகளையே அமைதியாக வைத்துக் கொள்ளுதல், அதாவது நம்ம அந்த உணர்வுகளை உருவாக்க விடாமல் ஒரு சமநிலையாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுதல், அது ஒரு ஆற்றலாக இருக்கிறது. அதாவது ஒரு ஒழுக்கமான உணர்ச்சிகளை உருவாக்கி கொள்ளுதல், நம்ம உணர்ச்சிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு அதன் விருப்பத்துக்கு இல்லாமல் நம் விருப்பத்திற்கு அந்த உணர்ச்சிகளை அமைதிப்படுத்தி வைத்துக் கொள்ளுதல், இது கோபத்தை உடலியல் மூலமாக, அதாவது நம்முடைய உடல், அது நம்ம இரத்த அழுத்தம், நம்மளுடைய இருதய துடிப்பு போன்ற அத்தனையும் அது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள உதவும். இதனால் கோபத்தை நடத்துதல் என்ற ஆற்றலை நம்மை கற்றுக்கொள்வதற்கு மூன்று வழிகள் உண்டு. உணர்ச்சி வெளிப்படுத்துதலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும், உணர்ச்சியை அடக்குமுறை செய்ய முடியும், உணர்ச்சியை அமைதிப்படுத்துதல் முடியும். ஆனால் இது மூன்றையில் ஒன்றைதான் வழி என்று தேர்ந்தெடுக்காமல் இதை மாறி மாறி உபயோகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நம்மளுக்கு கோபம் என்றால் என்னன்னு தெரியும், கோபத்திற்குரிய காரணங்கள் என்னன்னு தெரியும், கோபத்துடைய பரிமாணங்கள் என்னன்னு தெரியும். கோபக்காரர் என்று ஒருத்தர் கூறுவோம் என்றால் அதற்குரிய அறிகுறிகள் என்னவென்றும் நமக்கு தெரியும். கோபத்தால் விளையும் நன்மைகள் என்னவென்றும் தெரியும், தீமைகள் என்னவென்றும் தெரியும். இதனால் நாம் என்ன கண்டுகொண்டோம் என்றால், கோபம் என்பது ஒரு உணர்வு, அந்த உணர்ச்சியை நம் அந்த உணர்ச்சியின் கவனத்தை எத்திசையில் செலுத்துகிறோமோ அது நன்மையாகவும் மாறலாம், தீமையாகவும் மாறலாம். கோபம் என்ற அந்த உணர்வை நடத்துதல் செய்தோம் என்றால் அது நன்மையாக முடிவதற்காக நாம் மூன்று வழிமுறைகளை பின்பற்றலாம். அதாவது கோபத்தை வெளிப்படுத்துதல், கோபத்தை அடக்குமுறை செய்தல், கோபத்தை அமைதிப்படுத்துதல்.
இந்த மூன்று வழிமுறைகளை ஏதாவது ஒரு வழிமுறையை மாறி மாறி நாம் உபயோகித்து கொள்ளலாம். இதைத்தான் மின்சார கனவு என்ற படத்துல ஸ்ட்ராபெரி கண்ணு என்ற பாட்டுல ஒரு பொண்ணை பார்த்து ஒரு தெரியாத ஒரு பையன் அவங்க ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். சும்மாவே ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னாலே நம்மளுக்கு கோவம் வருது. இதுல அவ அசிங்கமா இருக்குன்னு சொன்னாலும் அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. மேலும் மேலும் அவளை கோபப்படுத்தி அவன் கிண்டல் கேலி செஞ்சான். அது எப்படி அந்த பொண்ணு அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு நிதானத்துடன் வெளிப்படுத்துகிறாள் என்பதை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு காட்சியாக படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க. அதை பார்த்து நாமளும் அடுத்து என்ஜாய் பண்ணலாம். காலையில எழுந்ததும் கண்ணாடி பாக்குற பழக்கம் இருக்கா? என்ன தெரியும் அழகான இல்ல ஜூல இருந்து தப்பிச்சு வந்த குரங்கு. போறது கோபம் என்ற உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது மறக்கக்கூடிய சில குறிப்புகள் அல்லது தந்திரங்கள் துணுக்குகளை பார்க்கலாம். கோபம் அப்படின்ற உணர்ச்சி உருவாகக்கூடிய கோப தூண்டல்களை விட்டு முதல்ல நம்ம விலக வேணும். கோபப்படுத்த போறவங்க அப்படின்னு நம்ம யாரையா நினைச்சோம்னா அவங்களை விட்டு நம்ம விலகி போயிடணும். அந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம ஒதுங்கி தனியா ஓரமா ஒதுங்கி அந்த நிகழ்வுல இருந்து நம்ம விலகி போயிடணும். அடுத்தது அந்த உணர்வுகளை குறைப்பதற்கு அந்த நிமிஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா கோபம்ன்ற உணர்ச்சி நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா அடுத்த நிமிஷமே 1, 2, 3, 4, 5 கை விரலை விட்டு என்னன்னா இல்லைன்னா கை 5 விரலையும் மடக்கி கட்டுப்படுத்தலாம். இல்லை நல்ல ஆழமா மூச்சு இழுத்து சுவாசிச்சு நம்ம அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். நம்மளுக்கு அடிக்கடி கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக ஒரு நல்ல இயற்கை சூழ்நிலையை கொண்டு போய் நம்ம மனசை அந்த இயற்கையுடைய அழகுலையும் அமைதியிலையும் நம்ம நெகிழ விட்டு கோப உணர்ச்சிகளை மறக்க செய்யலாம். இல்ல நம்மளுக்கு பிடித்தவங்க நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள் நம்மளை கோபப்படுத்தாம வச்சிருக்காங்கள அவங்களுடைய வேடிக்கையாக நம்ம நேரத்தை செலவழிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா செலவழிச்சு பழக வேணும். எதுவுமே இல்ல அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல அப்படின்ற நிலைமையில ஒரு தலகணி எடுத்து நல்லா கட்டிப்பிடிச்சு தூக்கலாம். ரொம்ப நேரம் அந்த கோப உணர்வு மறக்கிற வரைக்கும் அமைதியா ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம உணர்வுகள் அத்தனையும் ஒருநிலைப்படுத்தப்படும். சோ அவ்வாறு நம் கோபம் என்ற உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இல்லைன்னா நம்ம கோபனத்தை நிதானப்படுத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒருத்தர் நம்மளை கோபப்படுத்துறாங்கன்னா அந்த நிமிஷம் மறக்காம எனக்கு நீ சொல்றது கோபம் வருது இதனால் எனக்கு கோபம் உருவாகிறது எனக்கு கொஞ்சம் நேரம் சகவாசம் கொடு டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு நேரம் வாங்கி கேட்டுட்டு பின்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு பதில் சொல்லணும்.
எதுவும் செய்ய முடியல அப்படின்னா ஒரு உடற்பயிற்சி மையத்திலயோ இல்ல எங்கேயாவது போய் ஓரமா ஒதுங்கி சில உடற்பயிற்சி செய்து நம்மளுடைய உணர்வால் அந்த கோபம் என்ற உணர்வுகளால உருவாகிற ஆற்றல், அதாவது எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆற்றலை கொண்டு போய் அதை ஓய்வுபடுத்துதல், செலவழிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தோம்ல ஒரு மியூசிக், அந்த இசை, அந்த இசையில நம்ம மயங்கலாம், இசைய நம்ம பிளே பண்ணலாம் இல்ல நம்ம கேட்டுக்கலாம். எதுவுமே இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல இது, நாளடைவா நமக்குள்ள இருக்கிற கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நிறைய நேர்முறை உணர்வுகள் இருக்கும்ல நமக்குள்ள, அந்த நேர்முறை உணர்வுகள் அத்தனையும் நன்றியுணர்வு, அதாவது நம்ம வாழ்க்கையில நல்ல நன்றியுணர்வுகள் அதெல்லாம் இப்ப உள்ள அந்த நிகழ்வுகள்ல இருந்து நம்மள மீட்டு கொண்டு வெளியில போக முடியாம இருக்கிற சமயத்துல என்ன பண்ணலாம்னா நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்களை பட்டியலிட்டு பார்த்துட்டு நம்மளுடைய நேர்மறை உணர்வுகளை நினைத்து கொண்டு பார்த்தோம் என்றால் அந்த நேர்முறை உணர்வுகள் முன்னிலைப்படுத்தப்பட்டு நம்ம கோபம் என்ற உணர்வு மறைக்கப்படும். சோ இதனால் அந்த கோபம் என்ற உணர்வு பின்தங்க செய்யப்படும். இது அத்தனையும் மீறி கடைசியான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம உணர்வுகளுக்கு வார்த்தை கொடுக்கும் போது நமக்கு அந்த கோபம் என்ற உணர்வுக்குரிய தூண்டில் எது அப்படின்னு நம்ம ஒரு தெரிஞ்சு கொள்ள முடியும், அறிஞ்சு கொள்ள முடியும். அதை அறிஞ்சு கொள்ள முடியறப்ப நம்மளுடைய கோபம் என்ற உணர்வுகளை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டு அதை எவ்வாறு சமாளிப்பது என்று நாம் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கோபம் என்ற உணர்வுகளை கட்டுப்படுத்துற சிறு சிறு யுக்திகள், அது அந்த தருணத்திலயோ இல்ல நாளடைவா உருவாகிற சில சிறு யுக்திகள் கோபம் என்ற சிறிய கோபத்தை கட்டுப்படுத்தும். பட் ஆனா கோபக்காரர், கொடும் கோபக்காரர், அதிக கோபமானவங்க, அவங்கள உளவியலாளர்கள் கட்டுப்படுத்தும் முறை ஒன்று நாம் இப்ப பார்ப்போம். அது வந்து மன புத்தி முறைமை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது மனம் புத்தி அதில் நடத்துதல் மூலமா வெளிப்படுத்துகிற நடத்துதலை முறை செய்யும். இதற்கு வந்து அறிவாற்றல் மறுசீரமைப்பு, அதாவது நம்ம எப்படி யோசிக்கிறோம் அந்த யோசிக்கும் திறன், சிந்தனை திறனை சீரமைச்சு அது வந்து நம்மளுடைய கோபம் என்ற உணர்வால ஆட்கொள்ளப்படாமல் அறிவாற்றல கோபம் என்ற உணர்வை ஆட்கொள்ளும் முறை. இந்த கோபம் என்பது பல நிலைகள், பல கட்டங்களை தாண்டி வரும், அதாவது ஒரு 7 கட்டங்கள் சொல்றாங்க கோபம் என்ற உணர்வு ஒவ்வொரு பரிமாணம் எடுக்கும் போது 7 கட்டங்களா மாறி அது வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த 7 கட்டங்களுக்கும் நம்ம அந்த அறிவாற்றல் மறுசீரமைப்பில ஒரு நடத்துதல் முறை துணுக்குகள் உண்டு, ஒரு யுக்தி உண்டு. அந்த 7 கட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய எதிர்பார்ப்புகள். சோ எதிர்பார்ப்புகள் வரப்ப நம்ம வந்து அது கோப தூண்டில்களாக அது நிறைவேறாத சமயத்துல மாறும். அந்த கோப தூண்டில்களை அறிஞ்சு கொள்றப்ப நம்ம உணர்வுகள் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதற்கு நான் விதிகளை உருவாக்க வேண்டும். அதாவது நான் இவ்வாறு எதிர்பார்க்க கூடாது, நான் இவ்வாறு நடக்க கூடாது, அவன் என்ன வேணாலும் பேசிக்கட்டும், அவள் என்ன வேணாலும் செஞ்சு கொள்ளட்டும், நான் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நான் விதிகளை உருவாக்கி கொண்டோம் என்றால் கோபம் என்ற உணர்வு சமநிலைப்படுத்தப்படும் அல்லது ஒரு நிலைப்படுத்தப்படும். அதையும் மீறி கோபம் வரப்ப அடுத்தது உச்சகட்ட கோபமாக அந்த உணர்வுகள் மாறும் போது நம்ம பகுத்தறிவை பழக வேண்டும். அதாவது யாரிடம் பேசுகிறோம், இப்ப என்னைய பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் முன்னாடி நின்றுகிட்டு வந்து நிறைய பேரு முகம் கொண்ட வைத்து செஞ்சு கொண்டே இருந்தாங்க. இப்படியே என்னை வம்பு செஞ்சுக்கிட்டே இருந்தனால எனக்கு அது ஒரு மனசோர்வை உருவாக்கி என் அம்மா பண்றப்ப கூட எனக்கு அது சில நேரம் கோபமாக மண்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அவ்வளோ கோபம் வந்து கத்த தோணும். அப்பதான் நான் வந்து இந்த பகுத்தறிவு பழகி அதை கோப தூண்டல்கள் எல்லாம் உருவாகுகிற அந்த கோபத்தை உணர்வுகளை நான் அறிவாற்றல் மறுசீரமைப்பு செஞ்சேன். அதாவது எங்க அம்மாவிடம் பேசும்போது என் அம்மாக்கு என்னில் இருக்கிற பிரியத்தை விடையே அவள்கள் செஞ்ச அந்த மனசோர்வு மேல வரணும் அப்படின்னு நான் யோசிச்சு என்னுடைய உணர்வுகளை அலசி ஆராய்ஞ்சப்ப என்னால அந்த உச்சக்கட்ட கோபத்து கோபம் என்ற உணர்வு வரப்ப அந்த மனக்கசப்பால் உருவாகிற உணர்வு வரப்ப அதை கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. அடுத்தது கோபத்தின் ஆற்றல் மிகமை. கோபம் நாளடைவா நம்மளை சுத்தி சுத்தி நடக்கிறப்ப கோபம்
அப்படின்ற ஒரு ஆற்றல், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜிய வந்து கிளப்பி விட்டுடும். அது வந்து அதிகரித்தே கொண்டே இருக்கும். சோ அந்த ஆற்றலை வந்து நாம எங்கேயாவது போய் செலவழிக்க வேண்டும். அதாவது நம்ம பார்த்தோம்ல, இயற்கையில போய் லயிக்க வேண்டும், இசையில லயிக்க வேண்டும், இல்லது படுத்து தூங்கி அதை குறைக்க வேண்டும், இல்லைன்னா இது உடற்பயிற்சி போன்ற சில விஷயங்கள் செஞ்சு அந்த ஆற்றலை செலவழித்து அதை குறைக்க வேண்டும், இல்லைன்னா சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் கோபம் அப்படின்ற ஒரு உணர்வு உச்சக்கட்ட கோபம் வர்றப்ப நிறுத்திக்கோ அப்படின்னு நம்மளுடைய உணர்வுகளுக்கு சொல்லணும், நம்முடைய புத்திக்கு சொல்லி கொண்டோம் என்றால் அந்த ஆற்றலை நம்மால் செலவழிக்கிறதற்கு திசை மாற செய்ய இயலும், சுலபமாக செய்ய முடியும். சோ இதையெல்லாம் மீறி நம்மளுடைய கோபம், நம்மளுடைய கொள்கைகள் அதெல்லாம் அது வந்து பாதித்து கொண்டே இருக்கிறப்ப நாளடைவாக என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய தார்மீக விலகல் அப்படின்ற ஒரு நிலையை அடைவோம். அப்பதான் நம்மளுக்கு வந்து பழிவாங்குற உணர்வுகளும், அடுத்தவர்களை துன்புறுத்தி தாக்கும் மனப்பான்மை, சண்டை வன்முறை போன்ற செயல்கள்ல நம்ம ஈடுபடுற நிலைகளை அடைவோம். சோ இந்த தார்மீக நிலைகள், தார்மீக நிலையிலிருந்து நம்ம விலகிறப்ப நம்ம திரும்ப உட்கார்ந்து பகுத்தறிவு பழக வேண்டும். நம்மளுடைய நம்பிக்கைகள் விருப்பங்களை உட்கார்ந்து நம்ம அலசி ஆராய வேண்டும். அதற்கு தான் நான் சொன்னது அந்த நன்றி உணர்வு பத்திரிகையை எழுத வேண்டும், பட்டியலை எழுத வேண்டும். சோ நன்முறை பத்திரிகையை உருவாக்கி நன்றி உணர்வு பட்டியல்களை எழுதணும் என்றால் நம்மளுடைய நன்மையை விரும்புவர்களிடம், பிரியமானவர்களிடம், நம்மளை சந்தோஷப்படுத்துபவர்களிடம் சேர்ந்து செலவழித்தோம் என்றால் நமக்கு இந்த தாக்கும் வன்முறை சண்டை மனப்பான்மை குறையும். சோ அவர்கள் யார் நம்மளை கோபப்படுத்துறாங்களோ திரும்ப திரும்ப அவங்க முன்னாடி போய் இருந்துட்டு கோபப்பட்டு நம்மளை நாமே நம்ம துன்புறுத்தி கொள்வதை விட நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கிறவர்களிடம் கொண்டு போய் செலவழித்தால் அது நம்ம கோபத்தை குறைக்க உதவும். இந்த கோபம் சண்டை வன்முறை என்பதால் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு நம்ம மேலேயே ஒரு மனக்கசப்பு உருவாகும், இல்லைன்னா நமக்கு ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நான் இவ்வளோ முயற்சி செய்தும் கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியலையே, திரும்ப திரும்ப கொண்டு போய் கோபத்தை வெளிப்படுத்துகிறேனே, தோற்று போறேனே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம எப்ப கோபம் அப்படின்ற உணர்வை கட்டுப்படுத்தணும், வெளிப்படுத்துதல நடைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, நடத்துதல் செய்யணும்னு நினைக்கிறோமோ, அதுவே நம்ம வெற்றியின் முதற்படி. அது எத்தனை முறை நம்ம ரெண்டு படியில இருந்து மேல ஏறி திரும்ப கீழே விழுந்து முதப்படிக்கு வந்தாலுமே, ஒவ்வொரு முறையும் முதப்படி எழுத்து வச்சதுக்கு சுய பாராட்டு பழகணும் என்றால் நாளடைவாக நமக்கு அந்த சுய பாராட்டு, அதாவது இன்னைக்கு வந்து நான் கோபம் கொண்ட என்னைய கோபப்படுத்துற இவளை பார்த்தப்ப நான் அவ என்னை என்ன பேசியும் நான் கோபப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அன்னைக்கு ஆனா அவகிட்ட கத்திட்டு அவளை அடிச்சு கூட வந்திருக்கலாம், ஆனா கோபப்படக்கூடாதுன்னு ஒரு முறை நினைச்சல, அந்த நினைச்ச நாள் தேதி நேரம் அந்த நிகழ்வுகளை எழுதிக்கோங்க. அடுத்த மாதிரி ரெண்டு தடவை எழுதி பாருங்க, மூணாவது முறை அவளை அடிக்காம வெறுமையா திட்டிட்டு மட்டும் வருவீங்க. சோ இப்படிதான் நம்ம நாளடைவா அந்த நம்மளுடைய வெளிப்படுத்துதல்ல மறுசீரமைப்பு நடத்துவோம். சோ அதை ஒழுங்க ஒருநிலைப்படுத்தி நம்ம வெளிப்படுத்துதல ஒருநிலைப்படுத்தி ஒரு கட்டுக்குள் நம்ம நினைத்த ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும். இதுதான் அறிவாற்றல் மறுசீரமைப்பு யுக்தியாகும், கோபத்தை நடத்துதலுக்குரிய அறிவாற்றல் மறுசீரமைப்பு யுக்தியாகும். நேர்முறை தலையீடுகள், நேர்மறை தலையீடுகள் என்பது வந்து நம்மளுடைய 24 பாத்திர பலன்களை உபயோகித்து ஆளுமை பண்புகளை சீர்நிலைப்படுத்தப்படும். இந்த ஆளுமை பண்களை பாத்திர பண்புகளை நாம் சீர்நிலைப்படுத்தும் போது சில பாத்திர பலன்கள் மேலும் கீழுமா மாறி நிலை, அதனுடைய 24 வருஷப்படுத்துறப்ப மேலும் கீழுமா நிலை மாறும் போது நம்மளுடைய கோபம் என்ற நடத்துதல் உணர்வை நடத்துதல் செய்ய முடியும். இதுல நான் கண்டெடுத்த 3 பாத்திர பலன்கள் என்ன என்றால், கோபம் நடத்துதலுக்குரிய நேர்முறை தலையீடுகள் உள்ள 3 பாத்திர பலன்கள் என்ற என்னவென்றால், மன்னிப்பு, நன்றியுணர்வு, பேரார்வம். மன்னிப்பு என்ற இந்த பாத்திர பலன் 2 வகைப்படும், அதாவது சுய மன்னிப்பு, மற்றவர்களை மன்னியுங்கள்.
சுயமன்னிப்பு என்பது நம்மளுடைய குற்ற உணர்வு மனக்கசப்புகள், அதாவது நமக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நம்ம காரணமாக இருக்கும் போதோ, அல்லது கடவுள் மேல நமக்கு கோபம் உருவாகும் போதோ, நமக்கு ஒரு குற்ற உணர்வு, நம்ம மறுபடியும் முயற்சித்து தோல்வியுறும் போது நமக்கு மேல் நமக்கு உண்டாகிற அந்த குற்ற உணர்வுகளை நாம் மன்னித்து நமக்கு ஒரு நமக்கு செய்வது தோல்வியுற்றதா இல்ல தப்பு இல்ல அப்படின்ற ஒரு உணர்வு சுயமன்னிப்பு செய்யும் போது நமக்கு கோபம் என்ற உணர்வு குறையும். இதே மாதிரி நமக்கு பல பேர் செய்யும் போது, நம்ம வன்முறை பழிவாங்குதல் போன்ற உணர்வுகள் அதிகமா இருக்கும் போது அவங்கள மன்னிச்சிடணும். மன்னிச்சுறப்ப நாம் அவங்க மேல வன்முறை பழிவாங்குதல செய்ய மாட்டோம். நம்மள நாமே மன்னிக்கிறப்ப நம்ம அவங்கள வந்து அதே வன்முறை பழிவாங்குதல் அவங்க நம்மளுக்கு செய்யற துன்பத்தை மறுபடியும் நம்ம செய்ய முற்பட மாட்டோம். அடுத்தது நன்றியுணர்வு. இந்த நன்றியுணர்வை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நன்றியுணர்வு பட்டியல் போடுறது, நன்றியுணர்வு பட்டியல் மூலமா நன்மறை பத்திரிகை உருவாக்குறது, இதெல்லாம் பண்ணும். இதனால் எப்படி அது வேலை செய்கிறது நமக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நன்றியுணர்வு பார்த்தப்ப அது நன்மறையை முன்னிலைப்படுத்தி கோபம் என்ற எதிர்மறையை பின்னிலைப்படுத்துகிறது. அதாவது எதிர்மறையிலிருந்து நம்மளை ஒரு திசை திருப்பி நன்மறை நோக்கி நம்மளை அது கவனத்தை திசை செய்ய உதவுகிறது. அதே போல நன்றியுணர்வை நம்ம பட்டியலிடும் போது நம்மளை சுத்தி நடக்கிற அநீதிகளை அது அதிகமாக இருந்தாலும் அந்த இடைவெளியை குறைத்து நம்மளுக்கு கோபம் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியை குறைக்கிறது. இது குறைக்கிறதுனால என்ன, நம்மளுடைய அநீதிகள் அதிகம்தான் இல்லைன்னு இல்ல, ஆனா அந்த தருணம் அந்த கோபம் என்ற தருணத்தை குறைக்கிறதால் அந்த உணர்வுகளை கவனத்தை நம்ம நல்ல நன்மைகளை நோக்கி அதாவது இது வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான அந்த அநீதி நீதியை கிடைக்க நோக்கி நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறதற்காக அது யோசிக்கிறதற்குரிய அந்த அவகாசத்தை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது நம்ம பலவீனங்களை அது கண்டுகொள்ளும். நன்றியுணர்வு எழுதுறப்ப இதனால் நம்மளுக்கு நன்றியுணர்வு, நம்ம அடுத்தவர்களுக்கு செய்யறதால் உருவாகிற நன்றியுணர்வு, நமக்கு நிறைய பேர் செய்யும் போது நம்மளுக்கு ஏன் அவங்கள நம்ம நாட வேண்டியது இருந்துருச்சு, அதனால் நம்மளுக்கு ஒரு நன்றியுணர்வு உருவாகும் போது நம்ம பாத்திர பலவீனங்களை நம்மளால கண்டுகொண்டு அதை நம்ம சீர்நிலைப்படுத்துறதற்கு, அதை பலன்களை பலனாக மாற்றுவதற்கும் அல்லது பலவீனங்களை பலனாக மாற்றுவதற்கு நன்றியுணர்வு பட்டியல்கள் உதவி செய்யும். அடுத்தது பேரார்வம். பேரார்வம் என்பது சாதனை உணர்வு, சுயமரியாதையை அது நமக்கு மிகைப்படுத்தி காட்டும். சோ நமக்கு சோர்வடையும் போது நம்மளால் எது முடிகிறதோ அதை அதிகமாக செய்யும் போது நமக்கு ஒரு சாதனை உணர்வு, அவர்கள் என்ன ஏளனம் செய்தாலும் பரவாயில்ல நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம் முடிதோ அதை செஞ்சு நம்ம ஒரு சாதனை உணர்வை கொடுத்தோம் என்றால் நமக்கு ஒரு பேரார்வ உணர்வு வந்து நாம் அந்த கோபம் என்பத உணர்வை நம்ம அதை மறைக்க செய்கிறோம் நம்ம மனதிலிருந்து. அதனால் நமக்கு ஒரு பேரார்வம் வந்து நம்ம ஒரு புத்தெழுச்சி உருவாகிறது நமக்குள். இதனால் நம்மளுடைய சுயமரியாதை சிந்தனைகள் வளர்ந்து நம்மளுடைய ஆற்றல்கள் எது மிகையில்லாமல் இருக்கிறது, குன்றி இருக்கிறது, எதை கத்துக்கொள்ளுகிறோம். ஸோ புதுசாக நம்ம செய்யும் நம்மளால் எது முடிகிறது என்று செய்யும் போது எதை செய்ய முடியலையோ அதை செய்யக்கூடிய யுக்திகளை நம்ம கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வழி உருவாக்குகிறோம். ஸோ கோபம் வந்து செய்ய முடியலையே சென்று ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதனால ஏன் செய்ய முடியல அப்படின்ற பலவீனங்களை நம்ம கண்டறிஞ்சுக்கிட்டு என்ன ஆற்றல் இல்லையோ அந்த ஆற்றலை கண்டு கொண்டோம்னா நம்ம எந்த நம்மளுடைய எதை நோக்கி நம்ம குறிக்கோள் ஏதோ அதை நோக்கி நம்மால் செல்ல முடியும். அதற்குரிய தடைகளை மீறுவதற்குரிய வழிகளை கண்டெடுத்து அதற்குரிய முயற்சிகளை செய்ய முடியும். இதுதான் கோப நடத்துதலுக்குரிய நேர்மறை தலையீடுகள் ஆகும். இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற கோப தத்துவம் அது சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இன்னைக்கு கோபத்தை பத்தி கோப நடத்துதல் பத்தி பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மூணு காரணங்கள் உண்டு. சின்ன வயசுல இருந்து என்கிட்ட கல்லூரி காலத்துல இருந்தே நிறைய பேர் நீ எப்படி கோபப்படாம இருக்கிற, எப்படி கோபத்தை கட்டுப்படுத்துற, இந்த ரெண்டு கேள்வியும் கேட்பாங்க. நான் ஏதாவது பதில் சொல்லுவேன் இல்லைன்னா எங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்ல அவங்க சிரிச்சுட்டு அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியே இருக்கிறப்ப நான் கல்லூரி முடிச்சு நல்ல வேலைக்கு இப்போ நல்லா ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் போறப்ப
என்னைய சுத்தி எதிரிகள், பொறாமை, போட்டி அதெல்லாம் அதிகமாக என்னைய அதனால நிறைய துன்புறுத்தி, அதை சைபர் கிரைம், ரேடியேஷன், அப்படி இப்படி நிறைய புதுசா ஏதோ நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள்லாம் அதிகமாயிடுச்சு இல்ல. எவ்வளவு எவ்வளவு தொழில்நுட்பங்கள் நம்மளுக்கு இப்ப உதவுதோ அவ்வளோ அவ்வளோ நம்மள துன்பம் செய்யறதுக்கும் அதை உபயோகிக்கிறாங்க நம்மளுடைய எதிரிகள். ஸோ இப்ப இதை செய் இந்த பதிப்பிச்சுட்டு கொண்டிருக்கிறப்ப கூட என்னை துன்புறுத்துறதுக்கு அதை உபயோகிக்க தான் செய்யறாங்க. அவங்க செய்யறாங்க, அவங்க யார் செய்யறாங்கன்னு நம்ம தெரியலன்றதுக்கு போய் தற்கொலை பண்ணிக்க முடியாது, கோபத்தால அவங்களை அடிக்க முடியலவும் செய்ய முடியாது, அடிக்கவும் கூடாது இல்ல. அதால வாழ வேண்டிய என்ற இயற்கை நிதிக்காக நான் கற்றுக்கொண்டுதான் நேர்மறை தலையீடுகள். இந்த நேர்மறை தலையீடுகள் கற்றுக்கொண்டப்ப அதான் ரெண்டாவது காரணம், நான் கோபத்தை பத்தி ஒரு பதிப்பகம் செய்யலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு செய்யறேன். கடைசி என்னன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய பேச்சா இருக்குது. ஸோ அந்த பெரிய பேச்சுன்றப்ப அதனுடைய பின் விளைவுகள் மனுஷன் மேல என்ன இருக்குது அப்படின்னா, மனுஷனுடைய ஆளுமை பண்புகள் எப்படி மாறினா அவங்க அத்தனை பேரும் கோபக்காரங்களும் ஆக போறாங்க. ஏன்னா தேவைகள் என்பது அதிகமாக போது இல்லாம என்பதும் அதிகமாகுது. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பால நம்மளுக்கு உடம்பு உபாதைகள் அதிகமாகறதுனால கோபம் என்ற உணர்வு அதிகமாகி கொண்டே இருக்க போறது. அதனால் நான் கண்டுபிடித்த ஒரு கான்செப்டோட பேர் வந்து பாசிட்டிவ் என்வயர்மெண்ட்ஸ், அதனுடைய ஒரு பரிமாணம் கோபம் என்பதுதான் கற்றுக்கொள்ள வேணும், கோபம் நடத்துதல் கற்றுக்கொள்ள வேணும். ஸோ இந்த மூணு காரணங்களுக்காக தான் இன்னைக்கு நான் இதை பத்தி பதிப்புக்க செய்யறேன். ஸோ இப்ப நம்ம கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி கோப தத்துவம் பார்ப்போம். என்னுடைய கோப தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம், அது எளிது. ஆனால் சரியான நபரிடம் கோபப்படவும், மற்றும் சரியான அளவு கோபப்படவும், மற்றும் சரியான தருணத்தில் கோபப்படுவோம், மற்றும் சரியான நோக்கத்திற்காக கோபப்படவும், மற்றும் சரியான முறையில் கோபப்படவும், இது எல்லோராலும் சாத்தியமும் இல்லை மற்றும் எளிதானதும் அல்ல. இது சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிஸ்டாட்டல் என்ற தத்துவவாதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்காக உங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய இந்த மோட்டிவேஷனல் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ அடுத்த மாசம் வரும், அதையும் மறக்காம பாருங்க.